சமூக நீதி தத்துவத்தை மையமாக கொண்டு இயங்கி வருகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்கிற பார்வையோடு தனது மூன்றாவது நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்திருக்கிறது. சமூகத்தின் பல்வேறு தரப்பு பிரச்சனைகளையும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கைகளையும் ஏற்று ஒரு சிறந்த நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கை வெளிவந்திருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பெருமையோடும் நன்றியோடும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ் சமூகத்தின் பண்பாட்டின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் பாஜக சங்கபரிவார கும்பல் தமிழர் பண்பாட்டை சிதைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிற இந்த தருணத்தில் தமிழர்களின் பண்பாட்டு நலனில் கூடுதல் கவனம் செலுத்தி அது புத்தக கண்காட்சியாக இருந்தாலும் சரி, அருங்காட்சியகமாக இருந்தாலும் சரி, சோழர் காலத்து பண்பாட்டு நாகரிக விடுமயங்களையெல்லாம் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் தஞ்சையில் ஒரு அருங்காட்சியகம் கட்டமைக்கப்படும் என்கிற அறிவிப்பாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமாக வெளிப்படுத்துகிறது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய படைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகளின் படைப்புகள் செவ்வியல் படைப்புகளாக, செழுமையான மொழிபெயர்ப்பு படைப்புகளாக தமிழில் கொண்டு வரப்படும் என்கிற அறிவிப்போடும் மாத்திரம் நின்று விடாமல் அதற்கு உரிய தொகையும் ஒதுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியாக ஆறுதலாக இருக்கிறது. குறிப்பாக மக்கள் நலன் என்கிற அடிப்படையிலே சுகாதாரத்துறையை பொறுத்தவரையிலே மக்களை தேடி மருத்துவம் என்கிற அந்த கருத்தாக்கம் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய உடல் நலனை பேணக்கூடிய வகையிலே அவர்களை தேடி அவர்களுக்கும் மக்களை தேடி மருத்துவம் விரிவுபடுத்தப்படும் என்கிற அறிவிப்பில் புலம்பெயர் தொழிலாளர்களின் நலனும் உள்ளடக்கப்படும் என்கிற அறிவிப்பானது மிகவும் முக்கியமானது. திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஒரு பரந்துபட்ட பார்வை இதன் மூலமாக வெளிப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறைக்கு மிக கூடுதலான முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. நிகழ்கால தேவைகளில் செலுத்தப்படுகிற கவனத்தைப் போலவே எதிர்கால தலைமுறையினரின் தலைநிமிர்வுக்கு, கல்வி மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவத்தை எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் வழக்கத்தை விட கூடுதலாக பள்ளிக்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதோடு காலை உணவு திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்கிற அறிவிப்பும், பல்வேறு சாதி அடையாளங்களோடு ஆதி திராவிட நலப்பள்ளி, பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளி, கள்ளர் சீர்பரப்பினர் நலப்பள்ளி என்கிற அடையாளங்களோடு ஒரு குறிப்பிட்ட காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு கடந்த காலங்களிலே இந்த பள்ளிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த பள்ளிகள் தேவை இருந்தது. ஆனால் காலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த அனைத்து துறை சார்ந்த பள்ளிகளையும் அவற்றின் கல்வித்தரத்தை ஒரே சீரான முறையில் மேம்படுத்தக்கூடிய வகையில் பள்ளிக்கல்வித்துறையிடம் ஒப்படைத்திருப்பது என்பது மகிழ்ச்சியை தருகிறது. பாராட்டுதலுக்குரிய அறிவிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அதை பார்க்கிறோம். மிக முக்கியமாக கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து எளிய மக்களின் சார்பில் விடுதலை சிறுத்தைகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை, பட்டியல் வாழ் மக்கள், பழங்குடி மக்களுடைய நலனை மேம்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிற துணை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களால் முன்னிறுத்தப்பட்ட இந்த துணை திட்டம், சிறப்பு உட்கூறு திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது என்றாலும் கூட உரிய சட்டம் இல்லாத காரணத்தினால் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அண்டை மாநிலங்களாக இருக்கிற கர்நாடகாவிலும், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இதற்கான தனி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிற காரணத்தினாலே ஒரு மாபெரும் வளர்ச்சியை அந்த பகுதிகளில் எளிய மக்களுடைய வாழ்வியலில் கொண்டு போய் அந்த அரசுகள் சேர்த்திருக்கின்றன. இதை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்தோம்.
ஆகவே எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கட்டாயமாக துணை திட்டத்திற்கான சட்டம் உருவாக்கப்படும் என்கிற உறுதிமொழி பதிவாகியிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் நெஞ்சார வரவேற்று பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போலவே பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சோழர்கால பெருமைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அருங்காட்சியகம் எவ்வளவு தேவையோ அதே போல தமிழ்நாடு முழுவதிலும் பௌத்தம் சார்ந்த சமணம் சார்ந்த மெய்யறிவு சமயங்களுடைய அடையாளங்கள் சிதறி கிடக்கின்றன. ஆகவே அவற்றையெல்லாம் தொகுத்து காஞ்சிபுரம் போன்ற பௌத்த சமண சமயங்கள் தழைத்தோங்கியிருந்த பெருநகரத்திலே ஒரு மாபெரும் அருங்காட்சியகத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இந்த தருணத்திலே வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற அறிவிப்புகள் வருகிற போது ஒரு முறையாவது தாட்கோ கடனையும் தள்ளுபடி செய்வதற்கான முயற்சியை தமிழக அரசு எதிர்வரும் கூட்டத்தொடரில் அதன் அறிவிப்புகளில் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரில் புத்தொழில் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டமும் அயோத்திதாச பண்டிதருடைய பெயரில் குடியிருப்புகளை சீர்திருத்தக்கூடிய திட்டங்களும் மிக குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள் மனித மனத்தை மனிதரே அள்ளக்கூடிய அந்த நிலையை மாற்றி அவற்றை நவீனப்படுத்தவும் நவீனமயமாகிற போது அந்த தொழிலாளர்கள் அந்த துறையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடாமல் அந்த நவீன தன்மையை அவர்களே இயக்கக்கூடிய வகையிலே அதனுடைய பலன்களும் லாபமும் வணிக ரீதியாக அவர்களிடம் போய் சேரக்கூடிய வகையில் சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மிக மிக குறிப்பாக பத்திரப்பதிவு துறையில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பத்திரப்பதிவுக்கான கட்டணம் என்பது சரிபாதியாக குறைக்கப்பட்டிருப்பதோடு வழிகாட்டி மதிப்பு உரிய தரவுகளின் அடிப்படையில் மேம்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி நடக்குமா நடக்காதா என்று எல்லோருடைய இதயத்திலும் ஒரு கேள்வியாக இருந்த மகளிர் உரிமைத் தொகையை பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவித்திருப்பது என்பது அதனுடைய மக்கள் சார்ந்த நலன்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கக்கூடிய பிடிப்பையும் வலிமையான அந்த உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கிறது. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார